பொது பிரிவினே முப்பதுக்குள்ளே இருக்கணும் மீதி உள்ள எல்லாத்துக்குமே வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க கல்வித்தகுதி இவங்க மொட்டையாக கொடுத்துருக்குறாங்க அஞ்சாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் மினிமம்னு பட் இப்போ இந்த போஸ்ட்டுக்கு பொதுவாகவே அஞ்சாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்து ஃபெயில் இருக்கணும் இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க அதிகமாக கல்வித் தகுதி இருந்தால் இதுக்கு வேண்டாம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் இப்போ வர்ற விளம்பரங்கள் எதுவுமே ஒழுங்காக வர்றதில்ல ஸோ அதிகமாக படித்தவங்க யாரும் அப்ளை பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதாவது டென்த்து பாஸ் டுவெல்த்து டிகிரி இந்த மாதிரி படித்தவங்க நினைக்கிங்கன்னா விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் நேரில் போய் விசாரிச்சுக்கோங்க அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்னு சைக்கிளோட தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கணும் தமிழ் ஆங்கிலம் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் நல்லா ஃப்ளூவன்சியாக ஃபேஷன்னா ஜஸ்ட்டு ஜஸ்ட் படிக்க தெரிஞ்சால் போதும் எவ்வளோ காலியிடம் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன யார் யாருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி என்ன இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சம்மந்தப்பட்ட விஓ விஓ ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் போட ஒட்டிருப்பாங்க தாலுக்கா ஆஃபீஸ்லையும் ஒட்டிருப்பாங்க ஸோ அங்கே அடிப்பையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ டிசம்பர் பதினாலு அன்னைக்கு இந்த விளம்பரம் வந்திருக்கு ஸோ கடைசி தேதி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் ஸோ அதனால் பார்த்துக்கோங்க கடைசி தேதி அவங்க சொல்லலை சம்மந்தப்பட்ட தாலுக்கா ஆஃபீஸை தான் நீங்கள் இருக்கணும் இப்போ ஒரு ஒரு ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படின்னா ஸோ அந்த சம்மந்தப்பட்ட தாலுக்கா ஆஃபீஸை சேர்ந்த தாலுக்காஃபீஸ் சேர்ந்த ஆளாக தான் நீங்கள் இருக்கணும் வேறு மாவட்டத்தை சேர்ந்த ஆளோ வேறு தாலுகாவை சேர்ந்த ஆளோவாக இருக்கக்கூடாது ஓகேவா விண்ணப்பிக்கும் வட்ட எல்லைக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பட் எங்கே போஸ்டிங் இருக்குது எதுவுமே அவங்க சொல்லலை எல்லாமே நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணி போய் பார்த்துக்கணும் விஓ ஆஃபீஸில் பார்த்துக்கணும் இல்லைனா தாலுகா ஆஃபீஸில் போய் பார்த்துக்கணும் மற்ற இடத்துக்கு வரும்போது நான் தெரியப்படுத்துகிறேன்